ராஜ் மைண்ட் வயசுனா எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு, எப்படி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வாங்கினாரு, எப்படி இவ்வளோ சீக்கிரமா வளர்ந்தாரு, அவரோட வளர்ச்சி காரணம் என்ன, அதை பற்றி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிருக்க மாட ராஜ் மைண்ட் வயசுனா பிடிக்கினா கிரிட்டிக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவரு ரொம்ப ரொம்ப பிடிக்கினா கிரிட்டிக்கிட்டும் ஒரு ரெட் கலர் மட்டும் கமெண்ட் பண்ணிருங்க. ராஜ் மைண்ட் வயசோட அப்பா 9th படிக்கும்போது இறந்துறாரு, அதனால அவர் வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்காரு. அவர் முதல்ல அவங்க அக்காவோட ஹஸ்பண்ட் கடைக்கு வேலைக்கு போறாரு, அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியாம ஒரு நாள் ஓடி வந்துடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு, அது செட் ஆகாம நின்றாரு. அப்புறமேட்டு வெளியே எங்கேயும் வேலைக்கு போகணும் சொல்லிட்டு ஒரு கொத்தனார் வேலைக்கு போறாரு, அங்கேயும் செட் ஆகாம நின்றாரு. ஃபைனலா உப்பளத்துக்கு வேலைக்கு போறாரு, அங்க ஆஃப் டே தான் வேலை, அதனால வேலையை முடிச்சுட்டு வந்து மைதி மேல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சொல்லிட்டு அந்த வேலைக்கு போறாரு. சரி காலைல வேலைக்கு போயிட்டு மைதி மேல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அவரும் ஃப்ரெண்டு சேர்ந்து வார் ஆஃப் செகண்ட்ஸ் சேனல் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா ராஜ் கேங் காமெடி ஆரம்பிக்கிறாரு, நிறைய காப்பீடு சேர்ந்தாலும் அது விட்டாரு. அப்புறமேட்டுக்கா ராஜ் விளாக் சேனல் ஆரம்பிக்கிறாரு, அதுவும் செட் ஆகல நிறுத்திடுறாரு. அப்புறமேட்டுக்கா ஃபைனலா ராஜ் மைண்ட் வாஷ் சேனல் ஆரம்பிக்கிறாரு, அதை குக் பண்றது அந்த மாதிரி வீடியோ போறாரு. அப்புறமேட்டு இவரோட பக்கத்து ஏரியா பையன் ஒருத்தன் கமெண்ட் பண்றான், என்னன்னா அம்மாவோடத்துல சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லணும் அந்த பையன் கமெண்ட் பண்றான். அந்த கமெண்ட் பார்த்துட்டு இவரும் அதே மாதிரி பண்றாரு, அந்த வீடியோ நல்ல ஒரு ரீச் குடுத்துச்சான். அப்புறமேட்டுக்கா சரி சப்ஸ்கிரைபர் சொல்றத பண்ணலாம்னு சொல்லி பண்றாரு. இந்த வளர்ச்சி காரணம் அந்த கமெண்ட் தான். ஓகே गाइस, இன்னி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல குலா டிஜிட்டல் அக்கவுண்ட் ஃபாலோ பண்ணிருங்க. சரி அடுத்து வந்திப்போம். பை பை, டாடா.